அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. எல்லாமுள்ள அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாமுள்ள அல்லாஹுவின் பேரொருளால் உலகத்தில் மிகவும் சிறப்புக்குரிய உண்மையான மார்க்கமான இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய ஒரு வாய்ப்பினை வல்ல அல்லாஹு தாலா நமக்கு தந்திருக்கிறான். இந்த இஸ்லாமிய மார்க்கம் மற்ற மதங்களை விட உயர்வானதாக சிறந்ததாக இருப்பதற்கு காரணம் அந்த இஸ்லாத்தினுடைய கொள்கைகளும் கோட்பாடுகளும் அதில் இருக்கக்கூடிய அறிவுரைகளும் மட்டும்தான். மற்ற மதங்களை விட இஸ்லாத்தினுடைய கொள்கைகள் உயர்ந்து நிற்கின்றன, அதனுடைய கோட்பாடுகள் சிறந்து விளங்குகின்றது, அதனுடைய அறிவுரைகள் அழகானதாக மக்கள் பின்பற்றுவதற்கு ஏற்றதாக மக்களை சீர்திருத்ததாக அது அமைந்திருப்பதின் காரணத்தினால்தான் மற்ற மதங்களை விட இந்த இஸ்லாமிய மார்க்கம் மிக உயர்ந்ததாக இருக்கிறது. அதில் குறிப்பாக மதங்கள் என்று சொல்லும்போது அது கடவுளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை மட்டும்தான் பரவலாக பேசுகிறது. கடவுளுக்கு என்ன செய்ய வேண்டும், கடவுளுக்கு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், கடவுளுக்கு எப்படி காணிக்கை செய்ய வேண்டும், அவர்களை எப்படி பூஜிக்க வேண்டும், இது மாதிரி தான் மற்ற மதங்களில் பார்த்தீர்களே ஆனால் கடவுளை சுற்றித்தான் அந்த மதங்கள் எல்லாம் பேசிக் கொண்டிருக்கும். ஆனால் இஸ்லாம் மட்டும்தான் கடவுளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சொல்வதுடன் மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும், மனிதன் இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்தால் சிறந்தவனாக இருப்பான் என்ற ஒழுங்குகளையும் இஸ்லாம் மட்டும்தான் நினைஞ்சிருக்கிறது சொல்லியிருக்கிறது. இஸ்லாத்தினுடைய அறிவுரைகள் அன்றைய காலத்தில் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலங்களில் யூத கிறிஸ்தவர்களாக இருந்தவர்கள் கூட அவர்கள் மிகைப்படுத்தி பார்க்கும் அளவிற்கு இந்த இவ்வளவு பெரிய விஷயங்களை எல்லாம் இந்த இஸ்லாம் பேசுகிறதா என்று சொல்லும் அளவிற்கு அந்த அல்லாஹ்வின் தூதர்களுடைய வழிகாட்டுதல்கள் அவ்வளவு சிறப்பாக அமைந்திருக்கிறது. சஹி முஸ்லிமில் நாம் பார்க்கிறோம், அந்த யூத கிறிஸ்தவர்கள் கேட்கிறார், அல்லமுக்கும் நபியுக்கும் ஹத்தல் ஹிராத்த குள்ள செய்யும் ஹத்தல் ஹிராத்த, உங்களுடைய தூதுவர் எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்கிறாரா, மலஜல ஒழுங்கை கூட சொல்லிக் கொடுக்கிறாரா என்று அவர்கள் கேட்கிறார்கள். இறை தூதராக வந்து, இறை தூதர் என்றால் ரொம்ப உயர்ந்த இதை மட்டும் மேல்மட்ட விஷயங்களை மட்டும் சொல்லியிருக்க வேண்டும், ஆனா உங்களுடைய இறை தூதர் என்னடா எல்லா விஷயத்திலையும் சின்னதுலேருந்து ஏழுலேருந்து செட்டு வரையிலையும் சொல்லிக் கொடுக்கிறார், ஏன்னா ஒண்ணுக்கு இருக்கிற முறை கொண்டு சொல்லிக் கொடுக்கிறார் அப்படின்னு கேட்கும் போது, ஆமாம் சல்மான் பாரிசர்கள் எல்லாம் அவர்கள் சொல்கிறார்கள், சிறுநீர் ஒழுங்கை கூட எங்களுடைய தூதுவர் எங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள், எப்படி சிறுநீர் கழிக்க வேண்டும், எந்த முறையில் நீங்கள் அமர வேண்டும், அனைத்தையும் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் எங்களுக்கு சொல்லியிருக்கிறார். கிபிலாவை நீ முன்னோக்காதே பின்னோக்காதே, சிறுநீர் கழித்து விட்டு அது வலது கையால் சுத்தம் செய்யாதே என்பது உட்பட எல்லாவற்றையும் தான் எங்களுடைய தூதுவர் சொல்லியிருக்கிறார்கள் என்று சல்மான் பாரிசர்கள் எல்லாம் அவர்கள் சொல்கிறார்கள். இப்ப மனிதனுடைய நல்ல விஷயங்கள் அறிவுரைகள் அனைத்தையும் இந்த இஸ்லாம் பேசுவதனால் உயர்ந்திருக்கிறது. நீங்கள் பாருங்கள், நம்முடைய தமிழகத்தில் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய இடங்கள் சிறுநீர் கழிப்பதற்காக வேண்டி பொது இடங்கள் கட்டி வச்சிருக்காங்கன்னா அது பக்கத்துல போய் நீங்க நிக்க முடியாது, ஏன்னா சிறுநீர் கழிச்சுட்டு அப்படியே வந்துருவான், தண்ணீர் ஊற்றுறதில்லை ஒண்ணும் ஊற்றுவது இல்லைனால அங்க இருக்கிறத விட பக்கத்துல போய் சிறுநீர் கழிச்சிட்டு போயிடலாம். அது சிறுநீர் கழிக்கக்கூடிய இடத்துல காலை வைக்க முடியாது, எல்லாரும் முஸ்லீம்கள் இருந்து மாற்று மாத்து மூக்கை பிடித்துக் கொண்டுதான் உள்ள போக வேண்டியிருக்கு. ஏன் சிறுநீர் கழித்து விட்டு சுத்தம் செய்யக்கூடிய முறை அவனுக்கு சொல்லிக் கொடுக்காதனால அப்படியே சிறுநீர் கழிச்சிட்டு போயிடறான். அதே மாதிரி பாருங்க, பெண்களா இருக்கட்டும் ஆண்களா இருக்கட்டும், 5000 ரூபாய் பட்டாசியை கட்டிருப்பான், 50000 ரூபாய் பட்டுச்சலையை கட்டிருப்பான், ஆனா சிறுநீர் கழிச்சு சுத்தம் இல்லாம அந்த ஆடைகள்ல அப்படியே போவதையும் நாம் பார்க்கிறோம். என்ன இருக்கிற இவ்வளவு உயர்ந்த ரூபாய்க்கு பணத்தை பொருள்களை வாங்கிக்கிறான், ஆனா அந்த சிறுநீர் வந்து ஒரு துர்நாற்றம் அடிக்கக்கூடியதுன்னு தெரியாது யாருக்கு, இந்த இதை வந்து சுத்தம் பண்ண வேண்டும் என்பது யாருக்கும் தெரியாதா. சாதாரணமாக நாம் பார்த்தாலே அவ்வளவு அறிவிருக்கத்தக்க ஒரு துர்நாற்றம் அடிக்கக்கூடிய ஒன்று என்று தெரிந்தும் கூட ஏன்னா அவங்க மதங்கள் கடமை ஒன்றும் சொல்லல அதனால அப்பாடி இருந்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனா இஸ்லாம் மட்டும்தான் இந்த இதுல தூய்மையில் கூட எந்த அளவுக்கு சொல்லணும்னா தூய்மையை பற்றி அத்தகூர் நிஸ்வுல் ஈமான், இந்த தூய்மை என்பது ஈமானினுடைய பாதி என்ற அளவுக்கு சொல்லியிருக்கிறது. நீ மூமினாக இருப்பாய் என்று சொன்னால் அதுல தூய்மையாக இருப்பது ஈமானுடைய ஒரு அங்கம். இஸ்லாம் வந்து தூய்மையை ரொம்ப முக்கியத்துவமாக வழங்குகிறது, ஈமான் உள்ளவனிடத்தில் தூய்மை இருக்க வேண்டும் என்ற அளவுக்கு இந்த தூய்மையை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக கூடுதலாகவே சொல்லியிருக்கிறாங்க. யாருடைய எந்த காலத்தில்,
தண்ணீர் நிறைந்து ஓடக்கூடிய தஞ்சை மாவட்டங்கள் போன்ற தமிழகத்தில் இருக்கக்கூடிய தண்ணீர் வளம் உள்ள பகுதிகளில் கூட சிறுநீர் கழிவு சுத்தங்கள் பண்றதில்லை. தண்ணீரே கிடைக்காத அந்த காலம் இங்கேயாவது இப்போ வந்து கடல் நீரை என்ன செஞ்சால் தண்ணீராக நல்ல நீராக மாற்றி உங்களுக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் அவர்களுடைய காலங்களில் தண்ணீர் கிடைத்ததா? தண்ணீரை கிடைக்காத அந்த காலகட்டத்தில் கூட அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் தண்ணீரை கொண்டு சுத்தம் செய்ய, அப்படி இல்லை என்று சொன்னால் கட்டியை வைத்தாவது என்ன செய்ய வந்து அதை தூய்மை செய்து கொள் என்ற அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்ணீரை இல்லாத காலகட்டத்தில் சொல்லியிருக்கிறார்கள் என்றால் தூய்மைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். இப்படி மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் சந்திக்கக்கூடியதில் எவைகள் எல்லாம் மனிதன் மிருகத்தை விட வித்தியாசப்படுகிறானோ, வித்தியாசப்படுத்துவதற்குரிய வழிவகைகள் இருக்கிறதோ, எதில் அவன் உயர்ந்து நிற்க வேண்டுமோ அத்தனை அறிவுரைகளையும் இந்த இஸ்லாம் சொல்வதின் காரணத்தினால்தான் இஸ்லாம் மற்ற மதங்களை விட உயர்ந்து நிற்கிறது. அதே போன்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் மனிதனிடத்தில் தேவையான பல நல்ல பண்புகளை பண்பாடுகளை இந்த சமுதாயத்துக்கு நிறைய சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள். அதுல ஒன்றுதான் மனிதன் வந்திருக்கக்கூடியவன் சுறுசுறுப்பானவனாக எறும்பு மாறி தேனீக்களை போன்று சுறுசுறுப்பாக என்ன செய்ய வேண்டும், இயங்கக்கூடியவனா இருக்க வேண்டும், சோம்பேறித்தனமாக அவன் என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது என்பதையும் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னாங்க. இது மதத்தினுடைய சடங்குகளுக்கு சம்பந்தம் இல்லாவிட்டாலும் ஒரு மூமின் என்று வரக்கூடியவன் இந்த நல்ல பண்பாடுகளும் இருக்க வேண்டும் என்பதின் காரணத்தினால் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் நல்ல சுறுசுறுப்புள்ளவனாக சோம்பேறித்தனம் இல்லாதவனாக நீ வாழ வேண்டும் என்பதை பல இடங்களில் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறாங்க. அதுல ஒரு செய்தி சஹீஹ் புகாரியில் 2823 செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர்கள் சில விஷயங்களை விட்டும் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுகிறார்கள். அதில் அவர்கள் கேட்ட அந்த துவாவில் அல்லாஹும இன்னி அவுதுபிக்க மினல் அதிசி வல் கசலி, இறைவா உன்னிடத்தில் இயலாமையை விட்டும் சோம்பேறித்தனத்தை விட்டும் உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன், என்ற நல்ல காரியங்கள் செய்வதற்கு என்னால் இயலாமல் போய்விடக்கூடாது. இயலாமை என்று சொன்னால் நமக்கு எல்லா ஆர்வம் இருந்தும் உடல் ஒத்துழைக்காது, பொருளாதாரம் இல்லாமல் போவது, இந்த மாதிரி இயலாமை எனக்கு வரக்கூடாது, நல்லா எல்லா நேரத்திலும் நல்லா இருக்கக்கூடியவனா என்னை ஆக்கிவை. அடுத்ததாக சோம்பேறித்தனம், நல்ல உடல் எல்லாம் வலிமை எல்லாம் நன்றாகத்தான் இருக்கிறது ஆனாலும் செய்யாமல் சோம்பலாக படுத்துக் கொள்வது, இந்த மாதிரி சோம்பேறித்தனம் என்ன செய்யக்கூடாது என்னிடத்தில் வந்துவிடக்கூடாது என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அடிக்கடி அவர்கள் கேட்ட பிரார்த்தனையில் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி சுறுசுறுப்போடு என்னுடைய வாழ்க்கையை நான் துவங்க வேண்டும். இதுவும் எந்த காலகட்டத்திலும் கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கேட்டதெல்லாம் நபியானதே 40 தான், அந்த 40 பிறகு இவையெல்லாம் மதினாவிலே தொழுகை எல்லாம் கடமையாக்கப்பட்டு தொழுகையெல்லாம் கேட்கக்கூடிய அந்த மாதிரி காலகட்டங்களில் கேட்கப்பட்ட பிரார்த்தனைகளில் ஒன்று. வயது முதிர்ந்து 50-55 பிறகு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் எப்படி கேட்கிறாங்க, யாரெல்லாம் எனக்கு சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாது, யாரெல்லாம் என்னை சுறுசுறுப்பு உள்ளவனாக எதிலையுமே என்னை வந்து பலகீனமானவனாக சோம்பலாக படுத்திருக்கக்கூடியவனாக என்னை ஆக்கிவிடாது. அப்ப இந்த சுறுசுறுப்பு ஒன்று வந்துவிடும் என்று சொன்னால், சோம்பேறித்தனம் போய்விடும் என்று சொன்னால் இது நாட்டுக்கும் நல்லது அவனுடைய வீட்டுக்கும் நல்லது. அதான் ஒரு கவிஞன் சொல்வார், சிற அல்லும் பகலும் திரு கல்லாய் இருந்து விட்டு அதிர்ஷ்டம் இல்லை என்று அலட்டிக் கொண்டார், விழித்துக் கொண்டவரெல்லாம் பிழைத்துக் கொண்டால் உன்போல் குரட்டை விட்டவரெல்லாம் கோட்டை விட்டார் என்று சொல்வார். சில ஆளுக்கு வந்து எனக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கல அது கிடைக்கல, நம்ம ஒரு ஆளுக்கு நிறைய பேர் இங்க போயிட்டு படிச்சுட்டு இருப்பான், படிச்சுட்டு வேலையை பார்க்க வந்தோம்னா எனக்கு தகுதியான வேலை வேணுன்றே 5-6 உட்காந்து தூங்குறதும் சாப்பிடுறதும் தூங்குறதுன்னே ஓட்டிடும். 5-6 ஏன் ஒரு 2000 ஒரு 3000 உள்ள வேலைக்கு என்ன செய்ய மாட்டா, போகாமல் சோம்பலாகவே சுத்தி கொண்டு வேலை எதுவுமே செய்யாமல் ஓட்டம் போகக்கூடியவரை நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏன்னா எனக்கு அதிர்ஷ்டம் வரவில்லை, எனக்கு அதை கிடைக்கல இதை கிடைக்கவில்லை, இப்படியே இருந்து குரட்டை விட்டு அவனுடைய வாழ்க்கை அனைத்தையும் கோட்டை விட்டவர்கள் நிறைய பேர்கள் என்று ஒரு கவிஞன் சொல்வதை போன்று நிறைய சோம்பேறிகள் நம்முடைய நாட்டில் நிறைய பேர்கள் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வயதையும் அவர்களுடைய செயல்பாடுகளையும் நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் அவங்க மாதிரி சுறுசுறுப்பாக வேலை செய்யக்கூடியவர்கள் யாரும் நீங்கள் பார்க்க முடியாது. நாம் பார்க்கிறோம் இங்க நம்ம இளைஞர்களாக எவ்வளவு பேர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போது நம்மள பெரிய இளைஞர்களாகத்தான் இருக்கிறோம், அவ்வளவு வயதியத்தை நம்ம அடையல. ஆனா நம்முடைய இடங்களில்தான் நீங்க பாருங்க, நம்ம சாதாரணமா ஒரு அறையில இருக்கோம்னா ஒரு வீட்டில் இருக்கோம்னா என்ன செய்வாங்க, கூட்டுறது, கூட்டி என்ன செய்ய கரெக்டா கொண்டு போய் அந்த கதவு ஓரத்தில் அப்படி குப்பை வச்சுட்டு அதோட போயிடுறது, அதை எடுத்து அந்த குப்பை தொட்டியில போடுறதுக்கு நமக்கு என்ன செய்யறது எதுக்கு அப்படின்னு சொல்லி, இப்படி இந்த அளவுக்கு சோம்பேறித்தனத்துக்கு கொஞ்ச நாள் காத்தடிச்சவங்க திரும்பவும் என்ன செய்யும் இங்க குப்பை வந்துடும், இப்படி என்ன செய்யறது சோம்பேறித்தனத்தை அழைச்சிக்கிட்டு அப்புறம் அதுக்கடுத்து திரும்ப கூட்டுவது திரும்ப வருவது இப்படியே ஓடி அப்புறம் 4 திட்டத்துக்கு பிறகு எடுத்து போடுவது. அதே மாதிரி அறைகள் நீங்க நிறைய பார்க்கலாம், இந்த சோம்பேறித்தனத்துக்கு வந்து உதாரணங்கள் வந்து நீங்க எங்கேயும் போகலாம், நம்ம இடத்துல பார்க்கலாம்,
துணியை வந்து அப்படியே சேர்த்துக்கிட்டே இருப்போம். அழுப்பு துணி சேரு சேரு சேருன்னு சேருன்னு சேர்த்துட்டு ஒரு மூட்டை சேர்ந்த பிறகுதான் அடுத்து நாளைக்கு போறது சட்டை இல்லைன்னு நினைவு வரும் போது ஆக துவைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நினைவு வருது. மொத்தமா மதரசாவில நிறைய பார்த்து அப்படியே சுருட்டி சுருட்டி வச்சு 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 கடைசியில் உட்கார்ந்து முது வர வரைகளையும் துவைக்குவான். அது துவைக்க மாட்டான், முதல்ல ஊற போடுவான், அது மூணு நாளைக்கு ஊடிக்கிட்டே கிடக்கும். அதுல என்ன மாலையில ஊறி 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 அடுத்தவன் திட்டின உடனே அப்புறம் அதை துவைச்சி அப்புறம் அது வந்து காஞ்சிக்கிட்டே கிடக்கும். ஒரு நாலு நாளைக்கு அடுத்த வந்து திட்டி அந்த கொடியில போடுறதுக்கு இல்லைன்னா அதை எடுத்து வச்சு அதை சுருட்டி போட்டு அயன் பண்றதுக்கு அப்புறம் இங்க உள்ளவங்களுக்கு என்ன செஞ்சிருக்குது, இது ஒண்ணு அல்ல நிறைய நிறைஞ்சிருக்கான் வாஷிங் மிஷின் கொடுத்துட்டான். நிறைய இடங்கள் நம்ம தமிழ்நாட்டில் பெரும்பாலும் வாஷிங் மிஷின் ரொம்ப பணக்காரங்க வச்சிருக்காங்க. அதுலயும் வாஷிங் மிஷின் வந்தவன் இதை பார்த்துட்டு வந்து வச்சுக்காட்டா வாஷிங் மிஷின் வந்து அது ஆட்டோமேட்டிக்கா என்ன செஞ்சிருக்கு போ பவுடர் போட்டா தானா துவச்சு என்ன செஞ்சிருக்கு காய விட்டு வந்துருச்சு. இன்னொருத்தன் கேட்டிருக்கிறான் அயன் பண்ணி தராதவன் அப்படி எதுவும் இருக்காங்க, என்ன அயன் பண்ணியும் தர்ற மாதிரி எதுவும் மிஷின் கண்டுபிடிக்கிறையாண்டு. அடுத்து என்ன சரி அயன் பண்ணி தந்துட்டு நம்மளுக்கு நம்ம கையை நீட்டின தானா மாட்டி விட்டா அப்படி ஏதாவது மிஷினா இருக்கா? இப்படி சோம்பேறித்தனத்துல வந்து இப்படியே சுருட்டி 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 நம்முடைய இதை அன்றாடம் உள்ள வேலைகளை அன்றாடம் செய்யாமல் நம்ம என்ன செய்யறோம், சோம்பேறித்தனத்திலேயே அப்படியே விழுந்து கொண்டே இருக்கிறோம். அவங்களுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல பாருங்க, அவங்க வந்து சுறுசுறுப்புக்கு அவங்க மாதிரி எவ்வளவு வயசுல எவ்வளவு சுறுசுறுப்பா நடந்திருக்கிறாங்க. சோம்பேறித்தனத்துக்கு வந்து இந்த இப்ப இந்த லிப்ட் எல்லாம் வந்துருச்சு பாத்தீங்களா, லிப்ட் வந்துட்டு முதல் மாடிதான் வரிசி. அந்த சில போட்டோக்கள் வந்து இன்டர்நெட்ல நம்ம ஆய்வு சோம்பேறித்தனம் போட்டு பார்த்தா போட்டோ வச்சிருக்கா ஒரு இங்கேருந்து இந்த உலகளை நீங்க அந்த கடைசி இருக்குல்ல அது வரதான் அந்த மாடி. அதுக்கு வந்து இந்த நகரம் ஏணி வச்சிருக்கானே அதுக்கு கூட்டத்துல நிக்கிறா ஒரு 20-30 பேர். இங்க பக்கத்துலயும் மாடிப்படியும் இருக்குது, அதுல ஒரு மூலம் வரிசையா நிக்கிறான். இல்ல சினிமா தேட்டர்ல டிக்கெட் எடுக்கிற மாதிரி வரிசையா நிக்கிறான். எதுக்கு முதல் மாடி போறது? கொஞ்சம் காலை நவட்டி எழுந்திடக்கூடாது, மேல ஏறிடக்கூடாதான். இந்த மாதிரி நம்ம ஆளுக்கு என்ன ஒரு முதல் மாடி இருந்தாலும் என்ன லிப்ட் இருக்குல்ல எதுக்கு நம்ம போகணும்னு அங்கே உட்காந்து படுத்து கிடக்குறது. ஒன்னாவது மாடி வரையில என்ன செஞ்சிருக்கு நம்ம 13-19 ஏற முடியலான்னு பரவாயில்லன்னு சொல்லலாம். 1-2 கூட என்ன செய்யறது இல்ல, சும்மா லிப்ட் இருந்து ஏறினாலும் பரவாயில்ல, ஆளு நின்றாலும் கூட நம்மளும் என்ன செய்யணும் ஒண்ணுக்கு போகணும் அப்படி நம்ம 13 தடவை என்ன செய்ய வெளியே வந்துட்டு போற மாதிரி 1-2 போற இந்த மாதிரி. இதனால எவ்வளவு நஷ்டங்கள் ஏற்படுதுன்னா நமக்கு மட்டும் இல்ல அவனுடைய உடலுக்கு எல்லாம் மிகப்பெரிய ஒரு சிரமத்தை அவனை ஏற்படுத்திக்கிறான். உலகத்திலே மிகப்பெரிய இந்த சமீபத்தில் நடத்திய ஆய்வுல வந்து உலகத்திலே மிகப்பெரிய சோம்பேறிகள் வந்து இங்கிலாந்து நாட்டுக்காரன் கொடுத்திருக்கான். இங்கிலாந்துல வந்து அவ்வளவு சோம்பேறித்தனமா என்னண்டா ரிமோட் இந்த டிவியை போட்டோம்னு சொல்ல டிவியை போட்டு ரிமோட் எடுக்காம வந்து படுத்துக்கிறான். ஒரே இதோ அறுக்கிற இது அதை போய் எடுத்துட்டு வந்து மாத்தணுமே அப்படியே பாத்துட்டு இருப்பானா, ரிமோட்டை கொண்டு வந்து அதை தூக்கி எடுத்து இப்படி மாத்திர அவ்வளவுதானே இருக்கு டிவிக்கு இருக்கு எத்தனை 5 கிலோமீட்டரா இருக்க போது அதை போய் எடுக்க மாட்டான். அவன் எடுக்காமல் என்ன செஞ்சுட்டு அப்படியே என்ன செஞ்சிருந்தது அப்படியே பாத்துக்கிட்டு அந்த டிவியே பாத்துக்கிட்டு என்ன சேனல இவ்வளவு ரிமோட் இவ்வளவு கொடுத்து அந்த 2 அடி அங்க போய் நடக்கிறதுக்கு இவன் சோம்பேறி போடுகிறான். அதே மாதிரி வேலைக்கு போயிருந்தான் சொன்னாண்டா சோம்பேறித்தனம் வந்தா வீட்டுக்கு வராம அங்கேயே படுத்து அங்கே அடுத்த நாள் வேலைக்கு வந்துட்டு உட்கார்ந்து இப்படி இருந்த காரணத்தினால இருக்கிறதுலயே ரொம்ப. ஏன்னா இங்கிலாந்துல வந்து வளர்ச்சி அடைந்த நாடுகள் நிறைய புதிய கண்டுபிடிப்புகள் வந்ததுனால ரொம்ப உலக சோம்பேறிகள் அங்கதான் இருக்கிறான். அதனால இவனுக்கு என்ன பாதிப்புனா 52% மேல சர்க்கரை நோயால் பாதிக்கப்படுறாங்க. ஒரு வேலையும் செய்யாம இந்த மாதிரி மிஷின்லயே தன்னுடைய காலத்தை ஓட்டிக்கிட்டே இருக்கிறனால கொஞ்சமாவது என்ன செய்யணும், கீழே இறங்கணும் மேலே ஏறணும், என்ன செய்யணும் வேர்வை நல்லா வெளியே போகணும். அப்படி போனாதான் சுறுசுறுப்பா நம்ம இருக்க முடியும், உடல் நல்லா ஆரோக்கியமா இருக்கும். இதை கூட ஒருத்தன் சொல்லும் பொழுது நல்ல ரொம்ப அருமையா காட்டிருந்த அப்படியா அப்படியா அப்படின்னா நல்ல வேர்வை வேர்த்து கொட்டிருச்சுன்னு சொன்னா நம்ம உடல் நல்லா ஆரோக்கியமா இருக்குமா அப்படியா அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஏசி ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் உள்ள உட்காந்தோம்னா வேர்வை கொட்டிருமே இல்லையா, எதுக்கு வேலைக்கு நம்ம எக்ஸசைஸ் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்றோம். உடல் உழைத்து வேர்வை போகிறது வேற, இந்த மாதிரி வெற்றியில வர்றது வேற. அவன் சொன்னது நல்லா ஓடி ஆடி நல்ல வேலை செய்து வேர்வை போகணும். இவனுக்கு இந்த மாதிரி சோம்பேறித்தனம் பண்றதுனால இவர்களுக்கு எல்லாம் 52% பேர்களுக்கு என்ன செஞ்சிருக்குன்னா சர்க்கரை நோய் இதனாலே வருகிறது. அதே மாதிரி இருதய நோய் வந்து 20% மேல் இதனால் வேலை செய்யாமல் இப்படியே சோம்பேறித்தனமாக இருப்பதனால 20%. அது இல்லாமல் உடல் கடுமையாக கனத்துவிடும். அதே போன்று மிக முக்கியமாக அவனுடைய வாழ்நாளில் ஏறத்தாழ 9 ஆண்டுகள் வந்து அவனுக்கு வந்து இல்லாமல் போயிரு. அதுக்கு முன்னாடியே போய் சேர்ந்துருவானா, ஏன் வேலை எதுவுமே செய்யாமல் இந்த மிஷின்லயே ஓடுவதன் காரணத்தினா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாருங்க, அவர்கள் எந்த அளவுக்கு சுறுசுறுப்பாக இதுல வந்து சோம்பேறித்தனம் இல்லாமல் இருந்திருக்காங்க.
பதில் போர்க்களத்தில் ஒரு சான்று அகமது என்ற நூலில் 3706 செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பதில் போர்க்களம் வந்து ரொம்ப நெருக்கடியான காலகட்டம், திடீர் என்று ஏற்பட்டது, அவங்களுக்கு வாகன வசதிகள் எதுவுமே இல்லை. அப்படி வாகன வசதிகள் இல்லாத காரணத்தினால ஒவ்வொருவரும் என்ன செஞ்சாங்க, குன்னா யோம பதிரின் குல்லு சலாசத்தின் அலாபாயிரின், ஒவ்வொரு மூணு பேரும் ஒரு ஒட்டகத்தில் நாங்கள் பயணித்தோம். ஏன்னா வாளுக்கு ஒரு ஒட்டகம் இல்லை, இருக்கிறது கொஞ்சம் தான், அதனால மூணு பேருக்கு ஒரு ஒட்டகம் ரசோல்லா கொடுத்தாங்க. ஆனா மூணு பேரு ஒட்டகத்துல போக முடியாது, அதிகபட்சமா ரெண்டு பேரும் தான் போகலாம். அதனால என்ன செய்தார்கள், ஒவ்வொரு ஆளும் மூணு பேர் போகும்போது என்ன செய்வார்கள், ரெண்டு பேரும் கொஞ்சம் தூரம் போவாங்க, அப்புறம் ஒரு ஆள் கீழே இறங்குவாரு, நடந்தவர் மேலே இறங்கிடுவாரு, அப்புறம் இன்னொன்னு அவருக்கு அந்த கீழே இறங்குவாரு, இப்படி சுழற்சி முறையில மேலே ஏறது கீழே இறங்குறது இப்படி போயிருக்கிறாங்க. அதுல வந்து அல்லாஹ்வின் தூதர் அவர்களுக்கு தனி மரியாதையும் கூட இல்லை, அவங்களுக்கும் தனி ஒட்டகம் கொடுக்காம நானும் சாதாரண ஆள் மாதிரி மூணு பேர் தான், அவங்களுக்கும் மூணு பேர் யார் யார் வர்றா, அலி அலி அல்லானவர்கள், அபு லுபாபா அலி அல்லானவர்கள், ரசூல்லா, மூணு பேரும் என்ன செய்கிறார்கள் ஒரு ஒட்டகத்துல. அப்படி போகும்பொழுது என்ன செய்கிறார்கள், பயணம் போது ரசூல்லா கீழே இறங்க வேண்டிய நிலைமை ஏற்படுது. ரெண்டு பேர் ரசூல்லா உட்கார்ந்து இருக்கிறாங்க, ஒரு ஆள் நடந்து வர்றாரு, அப்ப அலி மேலே ஏறிட்டானா லுபாபா இறங்கிடுவாரு, அப்ப லுபாபா திரும்ப இறங்கினா ரசூல்லா கீழே இறங்கணும். அப்ப அந்த ரெண்டு நபி தொடர்ந்துருந்தாங்க, நகனு நம்சி அன்க, அல்லாஹின் தூதர் அவர்கள் உங்களுக்காக வேண்டி நாங்கள் என்ன செய்கிறோம், நடந்து நாங்கள் நடந்து வர்றோம், உங்க இதுக்கு பதிலாக ஒரு தடவை லுபாபா வருவாரு, இன்னொரு அலி நாங்க வர்றோம் அப்படின்னு சொன்ன போது அல்லாஹுவின் தூதர் அவர்கள் அதை ஏத்துக்கள். என்ன பதில் சொன்னார்கள் தெரியுமா, அம்மா அன்துமா பி அக்வா மின்னி, என்னை விட நீங்கள் வலிமை வாய்ந்தவர்கள் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. எத்தனை வயசு இருக்கும் ரசூல்லாவுக்கு, எத்தனை இருக்கும் பதில் போர்க்களத்துல, என்ன யாருக்குமே ஒண்ணும் தெரியல, 56 40 பிளஸ் 13 பிளஸ் 2 55 40 வயசுல இறை தூதர் ஆகுறாங்க, 13 வருஷம் மக்காவில் இருந்தாங்க, 53 ஹிஜிரி 2 பதில் போர், இப்ப எவ்வளவு ஆச்சு, 55 வயசாக இருந்து யாரை பார்த்து சொல்ல, அலி யாரு, இஸ்லாத்தை தழுவியவர்கள் அலிரலியலான சிறுவர்கள் முதல் ஆள் அவர் தான், அவர் சின்ன வயதில் உள்ளவர், அவர் அந்த அந்த நேரத்தில் இளைஞராக இருந்தார், அவரை பார்த்து சொல்கிறார்கள், அபு லுபாவை பார்த்து உங்களை என்னை விட நீங்க வலிமை வாய்ந்தவரா, எப்படி எனக்கு அல்லாஹ் வலிமையை கொடுத்திருக்கிறான் தெரியுமா, அதுக்கெல்லாம் நான் என்ன செய்ய மாட்டேன், நானும் நடந்து வருவேன், அதே மாதிரி ஒமா அனா பி அகுனா அனில் அஜிரி மின் குமா, உங்கள் ரெண்டு பேர்களை விடவும் நன்மையில் நான் குறைந்து விடவும் நான் ஆசைப்படல, நீங்க நான் உட்கார்ந்துட்டு இருந்தேன்னா எனக்கு நன்மை எல்லாம் குறைச்சிருவானே, நான் எதுக்கு நடக்கணும், நான் எதுக்கு உட்கார்ந்து வரணும், அதனால நான் நடப்பேன் என்று அல்லாஹின் தூதர் அவர்கள் அந்த 55 வயதுல கூட அவ்வளவு சுறுசுறுப்பாக சோம்பேறித்தனம் படாமல் அவர்கள் என்ன செய்ய அந்த பாலைவனத்தில் நடந்து போன சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், அவர்கள் பெரிய தலைவராக இருந்தாலும் சோம்பேறித்தனமாக படுத்து உறங்குவது 10 மணிக்கு. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் அரும் பணிகள், இஸ்லாம் கூறும் அனைத்து பணிகளையும் குர்ஆன் மற்றும் நபி வழியின் அடிப்படையில் செயல்படுத்தும் முதன்மையான அமைப்பு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத். பிற மத மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்துரைக்க அழைப்பு பணி, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்காக அனைத்து உதவிகளுடன் முற்றிலும் இலவசமாக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என தனித்தனி பயிற்சி மையங்கள், முஸ்லிம் சமுதாயத்தில் காணப்படும் பலவித தீமைகள் மற்றும் மூட நம்பிக்கைகளை களைவதற்கு பொதுக்கூட்டங்கள், மாநாடுகள் போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகள், வரதட்சணை ஒழிப்பு பற்றிய விழிப்புணர்வு கூட்டங்கள் மற்றும் வாங்கிய வரதட்சணையை திருப்பிக் கொடுக்கும் நிகழ்ச்சிகள், உயிர்காக்கும் இரத்த தானங்கள், இலவச மருத்துவ முகாம்கள் மற்றும் ஆம்புலன்ஸ் சேவைகள், ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கு இலவச நோட்டு புத்தகங்கள், இலவச சீருடைகள், நோன்பு பெருநாளை மகிழ்ச்சியுடன் கொண்டாட சித்ரா விநியோகம் மற்றும் ஹஜ் பெருநாளின் போது கூட்டு குர்பானி திட்டம், சுனாமி, தீ விபத்து, சாலை விபத்து, வெள்ளம் போன்ற திடீர் விபத்துகளில் பாதிக்கப்படும் மக்களுக்கு ஓடோடி சென்று உதவுதல், தனியார் தொலைக்காட்சி மூலம் தினந்தோறும் பல்வேறு நிகழ்ச்சிகள், இணையதளம் மூலம் இஸ்லாத்தை அறிந்து கொள்ள www.onlinepj.com, www.tntj.net போன்ற இரு இணையதளங்கள், ஏகத்துவம், தீன்குல பெண்மணி ஆகிய மார்க்க மாத இதழ்கள், முஸ்லிம் சமுதாயத்தை தட்டி எழுப்பும் உணர்வு வார இதழ், தொலைபேசி மற்றும் கடிதங்கள் மூலம் விளக்கம் பெற தனி ஏற்பாடு, குடும்ப பிரச்சனைகளுக்கு தீர்வு காண ஷரியத் தீர்ப்பாயங்கள், இலவச திருமண தகவல் திட்டம், முதியோர் ஆதரவு இல்லம், சிறார்களுக்கான அனாதை இல்லம், சத்தியத்தை நிலைநாட்டிட பல்வேறு விவாதங்கள், அடக்குமுறைக்கு எதிரான போராட்டங்கள், முஸ்லிம் சமுதாய
சமுதாயத்திற்கு இடஒதுக்கீட்டை பெற்றுத்தந்த உரிமை போராட்டங்கள், வறுமை மற்றும் கடன்களில் சிக்கி தவிக்கும் மக்களை மீட்டெடுக்க ஜகாத் நிதியை திரட்டி உரியவர்களுக்கு உதவுதல், வட்டியில்லா கடனுதவி திட்டங்கள், இது போன்ற இன்னும் ஏராளமான பணிகளை செய்து வரும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் எந்த வெளிநாட்டு அரசிடமிருந்தோ அல்லது எந்த வெளிநாட்டு நிறுவனங்களிடமிருந்தோ உதவிகளை பெறுவதில்லை என்பதை கொள்கையாக கொண்டுள்ளது. எனவே மறுமையில் மகத்தான கூலியை பெற்றுத்தரும் இந்த அரிய பணிக்கு உங்களது ஜகாத் மற்றும் நன்கொடைகளை வாரி வழங்குவீர். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வங்கி கணக்கு எண் 7882742827 இந்தியன் வங்கி மன்னடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு மன்னடி சென்னை 1 போன் 044-2521-5226 12 மணிக்கு எழுந்து எழுவது ஏதாவது சும்மா போய் கையெழுத்து போட்டு வருவது என்பதை போன்று நடக்காமல் எல்லா வேலைகளிலேயும் அவர்கள் என்ன செய்திருக்கிறாங்க. அதனால்தான் அபுபக்கர் அவர்களையும் ரசூல்லாவை நீங்க பக்கத்தில் வச்சிருந்து பாத்தீங்கன்னா ரசூல்லாவை இளைஞர் மாதிரி தெரிவாங்க. ஆனா ரசூல்லாவை விட 22.5 வயதுக்கு வந்து அபுபக்கர் சித்திக்கிறதெல்லாம் குறைவு. அங்க வந்து பார்க்கும் பொழுது ரசூல்லா சல்லா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வருகிறார்கள். வர்றாங்க செய்தி என்ன செய்கிறது மதினா மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அங்கிருந்து புறப்பட்டு வர்றாங்க. உடனே என்ன செய்யறாங்க மதினாவில் உள்ள மக்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க போய் ஹர்ரா என்ற பகுதி அந்த வழியா தான் வரணும் மக்காவில இருந்து வந்தா. அங்க போய் நின்று ரசூலுல்லா வர்றாங்களா வர்றாங்களான்னு காலையில போய் பார்ப்பாங்க. காலையில புறப்பட்டா இந்த மாதிரியா துபாயில இருந்து ஒரு 2 மணி நேரத்தில் வந்துட முடியுமா? அங்க ஒட்டகத்துல போய் எவ்வளவு கஷ்டப்பட்டு வரணும் பல நாட்கள் ஆகுங்கிறனால போய் பாக்குறாங்க வர்றாங்களா வந்துட்டாங்கன்னு பாக்கணும். கடுமையான வெயில் அடிக்க திரும்ப வருவது, திரும்ப காலையில் போய் பாக்குவது, இப்படியே என்ன செஞ்சிருக்காங்க பாத்துட்டு பார்த்து வந்திருக்காங்க. கடைசியில் ஒரு தடவை என்ன செஞ்சிருக்காரு யூதர் ஒரு ஆள் வந்து பாத்திருக்காரு ரசூல்லா உங்களுடைய ஆட்கள் வந்த உடனே அவர் வந்து சொல்லியிருக்காரு மதினா வாசிகள் பாருங்க நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தலைவர் வந்துட்டாரு. அவனா பெரிய கூட்டமாக வந்து ரசூல் சல்லா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை என்ன செய்கிறார்கள் சந்திக்க வர்றாங்க. நபி சல்லா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறாங்க. அப்ப ரசூல்லா வந்து அமர்ந்திருக்காங்க. அபுபக்கர் தான் எழுந்திருக்காரு. காம அபுபக்கர் லின்னாஸ் ஜலச ரசூல்லா சல்லா அலைஹிஸ்ஸலாம் சாமித்தன் ரசூல்லா அமைதியா இருந்துட்டாங்க. அபுபக்கர் வந்து மக்கள்கிட்ட என்ன செய்யறார்கள் பேசுகிறார்கள். அப்ப என்ன செய்யறாங்க தபிக்க மஞ்சா மினல் அன்சார் மிம்மல்லம் யரவ் ரசூல்லா சல்லா அலைஹிஸ்ஸலாம் யஹய்யி அபுபக்கர் பாத்துட்டு அங்க ரெண்டு பேரையும் பாக்குறாங்க. அபுபக்கர் தோற்றத்துல பார்த்தா நல்லா பெருசா தெரிஞ்சவொன்னு எல்லாரும் முஹம்மது குரான் அஸ்லாம் அலைக்கும் அஸ்லாம் அலைக்கும் ரசூல்லான்னு நினைச்சிட்டு அவரும் ஒண்ணும் சொல்ல இவரு என்ன ரசூல்லா நினைச்சு யாருக்கு தெரியுங்கிறனால பெரிய ஆளு நம்ம கொடுக்குறாங்கன்னு அவரு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. கடைசியில வெயில் வந்து ரசூல் சல்லா அலைஹிஸ்ஸலாம் மேல படுது. ரசூல்லாக்கு மேல வந்து வெயில் படுதுங்கிறதுக்காக வேண்டி அபுபக்கர் துண்டை வைத்து என்ன செய்யற மறைக்கிறார் ரசூல்லாக்கு தூயப்படாம. அப்பதான் அவங்களுக்கு வழங்குது இவர் தான் பெரிய தலைவர் போல இருக்கு இவங்க அல்லாஹின் தூதர் அவர்கள் என்று நினைத்து அதற்கு பிறகுதான் தெரிந்தது என்ற செய்தி புகாரி 3606 செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது. ரசூல்லாவுடைய அங்கந்த தோற்றம் பாத்தீங்கன்னா சின்ன ஆள் மாதிரி தான் இருப்பாங்க. அவ்வளவு வயதாக இருந்தாலும் வயது கம்மியாக இருந்த அபுபக்கர் பெரிய தோற்றத்தில் இருப்பார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்த இளைஞர்களை போன்றுதான் தெரிவாங்க. அதனால அவர்கள் அவங்களுடைய செயல்கள் ஒவ்வொன்றிலையும் நீங்கள் பார்த்தீர்களானால் அந்த அளவுக்கு சுறுசுறுப்பாக அவர்கள் நடந்தனால அவர்களுக்கு வந்து சோம்பேறித்தனமோ உடல் கடுமையாகியோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியில வேலை செய்ய முடியாத நிலைமை ஏற்படல. இங்க இருக்கக்கூடிய மக்கள் நீங்கள் பாத்தீங்கன்னா எப்படி சுறுசுறுப்பா இருக்கிறாங்க. ஒருவர் வந்து வேலைக்கு வர்றாரு எங்க அரபு நாட்டுக்கு வந்துட்டாரு. வேலைக்கு போய் ஒரு கம்பெனில இன்டர்வியூக்கு போயிருக்காரு. இன்டர்வியூக்கு போனவன கூப்பிட்டு வாங்க என்ன போன உடனே சொல்லியிருக்காரு நீங்க எனக்கு என்ன வேலை தந்தாலும் நான் செய்யறேன், அடுத்து எவ்வளவு சம்பளம் தந்தாலும் நான் ஏத்துக்கிறேன். கண்டிப்பா அவர்கிட்ட போனோம் மாஷா அல்லாஹ் இப்படிப்பட்ட ஆளுகாய கூப்பிட வந்து உட்காரி அவர் கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவரை பக்கத்துல உட்கார வச்சு கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி குடிக்க சொல்லி அவர்கிட்ட கேட்டிருக்காரு. இப்படி குடிச்ச உடனே ஆனா எனக்கு ரெண்டு கண்டிஷன் மட்டும் இருக்குது அதை மட்டும் நீங்க ஏத்துக்கிறீங்க. நான் உங்கள்ட்ட என்ன வேலை இருந்தாலும் ஏத்துக்கிறேன்ட்டு எவ்வளவு சம்பளம் இருந்தாலும் ஓகே என்ன 10 திருகம் இருந்தாலும் சரி பரவாயில்லை இருந்துக்கிறேன். அவன் என்ன 2 கண்டிஷன் இல்ல நான் வந்து சாப்பிட்டேன்னா கொஞ்ச நேரம் எனக்கு தூங்க நேரம் வேணும் அவ்வளவுதான் பிரச்சனை இல்லை நம்ம என்ன செஞ்சிருவோம் கொடுத்துருவோம். சரி 2வது கண்டிஷன் என்ன நான் தூங்கி எந்திரிச்சேன்னா கொஞ்ச நேரம் நான் சாப்பிடணும் அப்படின்னு சாப்பிட்டா அவங்க தூங்கிடுவாங்களா தூங்கி எழுந்திரிச்சா சாப்பிடுவாங்களா இந்த 2 வேலை இப்ப இவன எங்க வச்சு வேலை வாங்குறது இப்படி சுறுசுறுப்பு மன்னர்கள் என்ன செய்ய போய் அதை தலையில அடிச்சுட்டு அந்த சேர்க்கு ஓடி போயிட்டான். இவனை மாதிரி ஆளுகளை வச்சு இப்படி சுறுசுறுப்பாக உள்ளவர்கள் நம்ம நாட்டுல இது சும்மா நகைச்சுவையா சொன்னாலும் கூட நிறைய பேர் என்ன செஞ்சிருக்கலாம்
இந்த வாழைப்பழ சோம்பேறி, இந்த வாழைப்பழம் ரொம்ப ஸ்மூத்தானது, அதை கூட உரிச்சு அவன் வாயில வைக்கணும். அவன் வாழைப்பழ சோம்பேறிங்கிறது மற்ற பொருள் என்ன, பலாப்பழத்தை வந்து எனக்கு உரிச்சு சாப்பிடணும்னா கஷ்டம் சொல்லலாம், வாழைப்பழத்தை கூட உரிக்க முடியாத அதை உயர்த்தி வாயில வச்சு விடுங்கிறாங்க. அந்த மாதிரி சோம்பேறிகள் வந்து நிறைய பேர்கள் இருக்கிறாங்க. வேலை கஷ்டமா இருக்குது, எவ்வளவு சிரமமா இருக்குது அப்படின்னு சொல்லி கொண்டு வேலையே செய்யாமல் ஊரை சுட்டி கொண்டு இருக்கிறாங்க. ஆனா அல்லாஹ் தூதர் அவர்களை நீங்கள் பார்த்தீர்களே, ஆனால் அவங்க எந்த அளவுக்கு சுறுசுறுப்பாக எவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்திருக்கிறான்னு பாருங்க. மஸ்ஜிது நபவி பள்ளியாசல் கட்டப்படுகிறது. இந்த பள்ளியாசல் கட்டப்படுகின்ற போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வயது உங்கள்கிட்ட சொல்லிட்டு எந்த எத்தனை வயசு இருக்குன்னு பாத்துக்கிறங்க. அவ்வளவு வயசு 55 வயதுக்கு மேலாக இருக்கிற நேரத்தில் மஸ்ஜிது நபவி கட்டும் போது சஹாபாக்கள் எல்லாம் கல்லு மண்ணு எல்லாத்தையும் என்ன செய்ய எடுத்துட்டு போறாங்க. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் எப்படி இருக்காங்க, சஹீஹ் புகாரி 3606 செய்தியை இடம்பெற்றிருக்கிறது. எனக்குழு மாகும் புன்யானிகி, அதை கட்டுவதற்காக வேண்டி அல்லாஹ்வின் தூதர் அவர்களும் கல்லை எடுத்துக்கொண்டு போய் என்ன செஞ்சுதான் கொடுத்திருக்காங்க. யாராவது நம்ம செஞ்சிருக்கிறோமா, ஒரு வேலை இருக்கிறது என்று சொன்னால் ஒரு அஜர்த்து வந்து என்ன செய்வாரு, கல்லை எடுத்து கொடுப்பாரா, பாத்தியாவை வந்து அவர் வேற அவ்வளவுதான். ஒரு பள்ளியாசல கட்டணும் போகணும்னு சொன்னா என்ன செய்வாரு, அஜர்த்து வந்து பாத்தியா உலகத்துக்கு தான் வருவாரே தவிர கல்லெடுத்து கட்ட வர மாட்டார். கொத்தனார் வேலையாக செஞ்சாலும் அது வேற, நம்ம தான் செய்ய வேண்டும் என்றா செய்யறது இல்லை. ஒரு பள்ளியாசல் இருக்குது, அது உள்ள அசுத்தங்களை சுத்தம் பண்ணணும்னா மோதினார் தான் எழுத வேண்டிய தவிர இமாம் என்னைக்காவது கூட்டியிருக்காரா பாத்திருப்பீங்களா, கூட்டினா அது ஒரு கேவலம் நினைக்கிறான். பள்ளியாசலை தூய்மைப்படுத்துவது, பள்ளியாசல வரக்கூடியவர்களுக்கு நம்ம வந்து சரியான ஏற்பாடுகளை செய்து தருவது, இதெல்லாம் வந்து நன்மையான காரியம். அப்படி நிறைய பேர் சில நல்லவர்களும் இருக்கிறாங்க. நான் பாத்துருங்க, நம்ம தலைமையிலே பெரிய கோடீஸ்வரர், அவர் வந்து என்ன செய்வாரு, பெரிய பல பில்டிங்கள் சென்னையில நிறைய இடம் இருக்குது, அவர் வந்து பள்ளியாசலை கூட்டுவாரு, பாய் பிரிப்பாரு. ஆனா அவரை பாத்தீங்கன்னா என்ன செய்வாரு, நம்மளோட கேவலப்பட்ட நிலையை மாதிரி தெரியும். அவர் மூஞ்சிய பார்த்தா யாரும் வந்து பணக்காரன்னு சொல்ல மாட்டான், அவ்வளவு பணம் இருக்கு அவர்கிட்ட. ஆனா பள்ளியாசலை வந்து கூட்டுறதுல பெருக்கிறதுல எல்லாத்திலயும் என்ன எல்லா வேலைகளையும் அவர் என்ன செய்வாரு, செய்வார். அப்படியும் சிலர்கள் இருக்கிறாங்க, சில ஆளுக்கு வந்து இருக்கிறது ஒரு சாதாரண ஒரு பதவியை வைத்துக் கொண்டு இந்த மாதிரி வேலை செய்ய மாட்டேன், அந்த மாதிரி வேலை செய்ய மாட்டேன், எனக்கு மரியாதை வேணா அதை கொடுக்கணும் இதை கொடுக்கணும் எதிர்பார்ப்பவர்களும் உண்டு. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இல்ல, பள்ளியாசல் கட்டும் போது கொத்தனார்லாம் ஒருத்தரும் கிடையாது. அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் போய் என்ன செஞ்சிருக்கிறாங்க, அந்த இது கல்லையும் சுமந்து கொண்டு அழகான ஒரு கவிதை பாடல்ல அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ஹாதல் ஹிமாலு லா ஹிமால ஹைபர், இந்த ஹைபருடைய சுமையை போன்று இந்த சுமை கிடையாது. ஹைபர்ல வந்து லாபம் கிடைச்சி நிறைய பேரித்தம்பளங்கள் தோட்டங்கள் இதெல்லாம் அல்லாஹால அள்ளி கொடுத்தான் அந்த வெற்றியில. அதனாலதான் உமர் அலி அல்லாஹ் கூட மிகப்பெரிய ஒரு நிலம் அந்த ஹைபருடைய வெற்றியில தான் அவருக்கு கூட கிடைச்சிச்சு. அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மாதிரி சுமை இது கிடையாது. ஹாதா அபரு ரப்பனா வா அத்தஹர், அதை விட நன்மை அதிகம் தரக்கூடியது தூய்மையானது. இந்த பள்ளியாசல் கட்டுறமே அது வந்து சாப்பாட்டுக்குள்ளதுதான், இது இறைவனை வந்து வணங்குவதற்காக கட்டப்படக்கூடிய இந்த இறை இல்லம் இருக்கிறதே இது வந்து மிகவும் சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹும் இன்னல் அஜர் அஜருல் ஆஹிரா, இறைவா நன் கூலி என்று சொன்னால் மறுமையில் கிடைக்கக்கூடிய கூலிதான் எங்களுக்கு பெரிய, இந்த மாதிரி ஹைபர்ல கிடைக்கக்கூடிய இந்த பணத்தை விட மறுமையில் கிடைப்பதுதான் எனக்கு சிறந்தது. ஃபர்ஹமில் அன்சார் அவள் முஹாஜிரா, இறைவா இந்த அன்சாரிகளுக்கும் முஹாஜிர்களுக்கும் நீ அருள் புரிவாயாக, அவ்வளவு கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு செய்கிறார்களே என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அங்கே ஒரு கவிதை நடையில அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ஒரு பாடலை சொல்லியிருக்கிறார். இது இங்க மட்டுமல்ல, இதே மாதிரி ஹந்தக் போர், அஹசா போர் என்று சொல்கிறார்கள், மதினாவை சுற்றி குழி தோண்டப்படுகிறது. எந்த நேரத்தில் குழி தோண்டுகிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த எதிரிகளை தாக்குவதற்காக தீட்டி குழிகளை தோண்டிக் கொண்டிருக்கும் போது வீட்டில் போய் தூங்கல. உடனே அல்லாஹின் தூதர் அவர்கள் என்ன செய்கிறார், ஹரஜ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லல் ஹந்தக், அந்த ஹந்தக் அந்த குழியை தோண்ட பகுதியில் அவர்கள் போகிறார்கள். இதன் மூல் முஹாஜிரூன வல் அன்சார், முஹாஜிரீன்களும் அன்சாரிகளும் யஹ்ஃபிரூன ஃபி கதாத்தின் பாரிதத்தின், கடுமையான குளிரான நேரத்தில் காலை நேரத்தில் குழியை தோண்டிக் கொண்டு இருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் போய் வேலை செய்வதற்காக போறாங்க. எப்படிப்பட்ட குளிர் உங்கள்ட்ட சொல்ல வேண்டியதில்லை, வெயிலுக்கு அடிக்கிற குளிர் காலத்துல எப்படி கடுமையா இந்த குளிர் அடிக்கும் தெரியும். அதே மாதிரி அரபு நாடுகளில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா பகுதியிலே கடுமையான குளிர், அந்த நேரத்தில் மக்கள் எல்லாம் இரவு நேரத்தில் குழியை தோண்டிக் கொண்டு இருக்கிறார்கள். வலம் எக்குன்னகும் அபீதும் யாமலூன தாலிக்கலகும், அவர்களுக்கு உதவி செய்வதற்கு ஒரு வேலைக்காரனோட கிடையாது, எல்லா அன்சாரிகளும் முஹாஜிர்கள் தான் வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. அல்லாஹ்வின் தூதர் அவர்களும் போய் என்ன செய்கிறார்கள், அங்கே போய் வேலை செய்கிறார்கள். அவங்க படுற கஷ்டத்தை பார்த்து சொல்கிறார்கள், வலம்மாரா மாபிகும் மின நசபி வல் ஜூய், பசியோடும் கஷ்டத்தையும் பார்த்து விட்டு சொல்கிறார்கள், அல்லாஹும் இன்னல் ஐஷ ஐசுல் ஆஹிரா, இறைவா வாழ்க்கை என்று சொன்னால் ஆகிரத்தினுடைய வாழ்க்கை தான் வாழ்க்கை. அதனால தான் என்ன செய்கிறார்கள், கஷ்டப்படுற இந்த உலக வாழ்க்கை அவர்களுக்கு தேவை என்று இருக்குமானால் இவ்வளவு கஷ்டப்படுவார்களா, இந்த நாட்டில் உலகத்தில் இருக்கக்கூடிய நாடுகளுடைய நிலை என்ன,
பணத்தை அளவுக்கு அதிகமா எந்த துறைக்கு ஒதுக்குறான்னா ராணுவத்துக்கு தான் ஒதுக்குவான். அதிகமான சம்பளம் யாரு வாங்குறான்னு ராணுவத்தில் இருப்பவன வாங்குவான், மற்ற எல்லாருக்கும் அதை விட கம்மி தான். இந்த நாட்டை பாதுகாப்பதற்காக வேண்டி எவ்வளவு பணத்தையும் கொடுப்பான், எவ்வளவு ரூபாயும் செலவழிப்பான். நீங்க செலவழிப்பதுல வந்து பாதிக்கு மேற்பட்ட பணங்கள் எல்லாம் ராணுவ தளவாடங்கள் இந்த பாதுகாப்புக்கு தான் செலவழித்திருக்கிறார். அதுக்காக நிறைய கொடுத்திருக்கோம், நல்ல சாப்பாடு பண்ணி எல்லா விதமான வசதிகளும் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. திருக்குறான் தமிழாக்கம் பி ஜெயினுலாபிதீன், அனைவருக்கும் புரியும் எளிய நடை, தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள், கலை சொற்களின் விளக்கங்கள், திருக்குறான் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு துவக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு, திருக்குறான் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள், முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங், விலை ரூபாய் 300 மட்டுமே, வெளியீடு மூன் பப்ளிகேஷன் நம்பர் 83/3 முதல் மாடி மூர்தரு மன்னடி சென்னை 1, போன் 6569081010. உணவு முஸ்லிம் சமுதாயத்தின் நம்பர் ஒன் தமிழ் வார இதழ். உறங்கிக் கிடந்த முஸ்லிம்களின் உணர்வுகளை தட்டி எழுப்பதில் 13 ஆண்டுகால வரலாற்று சாதனை படைத்த ஒரே இதழ் உணர்வு. செய்திகளில் நடுநிலைமை, விமர்சனங்களில் நேர்மை, சமுதாய செய்திகளுக்கு முன்னுரிமை, இஸ்லாத்தின் எதிரிகளை அடையாளம் காட்டுதல், அரசியல் ஆன்மீகம் பற்றிய கேள்விகளுக்கு ஆணித்தரமான பதில்கள், ஆய்வு கட்டுரைகள், பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் உணர்வின் வாசக சமுத்திரத்தில் நீங்களும் சங்கமமாகுங்கள். ஆண்டுச்சந்தா உள்நாடு ரூபாய் 400, வெளிநாடு ரூபாய் 1300, தனியிதழ் ரூபாய் 8. உங்கள் டாக்டர்களை முஸ்லிம் மீடியா டிரஸ்ட் நம்பர் 7 வடமரிக்கா ஸ்ட்ரீட் செகண்ட் ஃபோர் மன்னடி சென்னை 1 என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். இமெயில் unarvu@readfmail.com. ஆனால் இங்கே என்ன செய்கிறார், நாட்டினுடைய பாதுகாப்புக்காக வேண்டி வேலை செய்கிறார்கள் அந்த தோழர்கள். ஆனால் பசி, சாப்பாட்டுக்கு வழி இல்ல, வேலை செய்வதற்கு ஒரு உதவியாளர்கள் இல்ல, அவ்வளவு கஷ்டப்படுகின்ற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஒருத்தர் வேலை செய்கிறான்னா இந்த வாழ்க்கை எனக்கு புரியவில்லை, ஆகரத்தினுடைய அந்த வாழ்க்கை தான் எனக்கு தேவை என்ற அடிப்படையில் அவர் என்ன செஞ்சிருக்கிறாங்க, இந்த மக்கள் எல்லாம் செய்கிறார்கள். பகவிரில் அன்சாரி வல் முஹாஜிரா, யாரெல்லாம் இந்த முஹாஜிரங்க அன்சாரிகளையும் மன்னித்து விடுவாய், பாவத்தை மன்னித்து விடு என்று அல்லாஹ்விடத்திலே துவா செய்கிறார்கள். இதற்கு பதிலாக அவர்கள் அழகா துணுகிறார்கள், யாரு முஹாஜிர்களும் அன்சாரிகளும், நாங்கள் இந்த மாதிரி கஷ்டத்துக்கு எல்லாம் நாங்க பயந்தவர்கள் அல்ல, அல்லாவுக்காக வேண்டி எதையும் நாங்கள் தியாகம் செய்வோம் என்று அவர்கள் பதிலளிக்கிறார்கள். நகுனுள்ளதி பாயவு முஹம்மதா, நாங்கள் முகம்மது இடத்திலே பைய செய்தவர்கள். எப்படி பைய செஞ்சிருக்கிறோம், அலல் ஜிஹாதி மாபக்கி நாமதா, இந்த ஜிஹாதிலே நாங்கள் எப்போதும் நிரந்தரமாக நாம் இருப்போம். இன்னொரு அறிவிப்பு அலல் மௌத், மரணத்தில் நாங்கள் இருப்போம், மரணம் என்ன வந்தாலும் சரிதான், அதற்காக நாங்கள் என்ன செய்து விட மாட்டோம், பயந்து விட மாட்டோம் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதலாக கொடுக்கிறாங்க. இந்த சம்பவத்தில் நிறைய படிப்பினை இருந்தாலும் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் எந்த வயதிலே எந்த நேரத்தில் போய் அந்த வேலைகளிலே கலந்து கொள்கிறார்கள் என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்க. எவ்வளவு சுறுசுறுப்பாக இருந்தால் நம்ம இருந்தோம்னா என்ன செய்யறது, கொஞ்சம் வேலைகள் இருந்தாலும் என்ன செய்யறோம், நோம்பு நேரத்தில் பெரும்பாலும் நம்ம தூங்க தான் செய்யறோம், ரொம்ப வலிக்குது, கை வலிக்குது, கால் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு போறோம். ஆனா அங்க சாப்பாட்டே வழி இல்ல, சாப்பாட்டுக்கு வழி இல்லாத நேரத்திலும் கூட மார்க்க வேலை என்று சொன்னா உடனே போய் செஞ்சிடறாங்க. அதனால இந்த மாதிரி சோம்பேறித்தனத்தை அல்லாஹ்வின் தூதர் அவருடைய இதுல கொஞ்சம் கூட ஒட்டியே இருக்கவில்லை. எந்த குளிர்காலமா இருக்கட்டும், வெயில் காலமா இருக்கட்டும், எல்லா நேரத்திலையும் சுறுசுறுப்பாக வேலை செய்தவர்களாகத்தான் அவங்க இருந்திருக்கிறாங்க. ஒருத்தர் சொல்வார்கள் நகைச்சுவையாக, ஒவ்வொருத்தனும் எப்படி ஒருத்தனுக்கு விடா குண்டன் கொடா குண்டன் சொல்லுவாங்க, அந்த மாதிரி சோம்பேறித்தனத்தில் நீ பெரியவனா நான் பெரியவனா அப்படின்னு சொல்றாரு. நிறைய பேர் இருக்கிறான், இந்த துணி தைக்க கொடுத்துருக்கான் ஒரு தடவை ஒரு ஆள்கிட்ட போய், துணி தான் ஒரு சீட்டை கொடுப்பானா, சீட்டை கொடுத்து வாங்கி வச்சு கரெக்டாட்டுக்கு போனோம்ல, இந்த சும்மா நாளைக்கு போவோம், நாளை கழிச்சு போகணும், இப்படியே மறந்து மறந்து கடைசியில துணியை என்ன செய்யல, வாங்கல. கடைசியில வருஷத்துல ஒரு நாள் இந்த எல்லா இதையும் சுத்தம் யுத்தம் பண்ணும் போது என்ன செஞ்சிருக்கு, அந்த பேப்பர் வந்திருக்கான், ஆஹா ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி தைக்க கொடுத்ததுல என்ன இன்னும் வாங்கலையேன்னு அப்பதான் அவனுக்கு மண்டையில பட்டு, சரி சீட்டை எடுத்து கொண்டு போய் கொடுத்து பாப்போம், தர்றானா இருக்கான்னு பாப்போன்னு அவன்கிட்ட போய் கொடுத்துருக்கான். கொடுத்த உடனே பார்த்துட்டு அவன் என்ன உள்ள போய் 2 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள தேடி பார்த்துட்டு எல்லாமே ரெடி ஆயிருச்சு, ஆனா காஜா மட்டும் போடாம இருக்குது அப்படின்னு காலையில போய் ஒரே ஒரு கூட்டம் வந்துகிட்டே இருக்கு, பட்டன் தைக்கணும் அதை தைக்கணும்னு கிடையாது, இப்படி சொல்லுவான், தைக்காமலே போட்டான் அவன். 2 வருஷமா இவன் சொந்த பிறகுதான் காஜா போட வேண்டி இருக்குன்னு இருக்கான். இவன் எத்தனை ஜோம்பேறி, அவன் எப்படி இருக்கான்னு பாருங்க. நம்ம நாட்டுல நிறைய இந்த மாதிரி வந்து சுறுசுறுப்பானாருக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி தாமதப்படுத்தி எதையுமே நீங்க பாத்துருக்க முடியாது. எந்த வேலையா இருந்தாலும், எவ்வளவு கஷ்டமான வேலையா இருந்தாலும், அந்த வேலைகளை கரெக்டான நேரத்தில் எல்லாம் தூதர் அவர்கள் செய்திருக்கிறார் என்பதற்கு நிறைய சான்றுகள். அதே மாதிரி இவ்வளவு வேலைகள் இருக்கின்ற நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
வீட்டு வேலைகள் உட்பட எல்லா வேலைகளையும் அவர்கள் செஞ்சிருக்கிறாங்க. ஆனா நம்ம வீட்டுல போனா காலுக்கு மேல காலப்பட்டு சாப்பிட்டு ஜம்முன்னு இருப்போம், போக வேலை வெட்டி இல்ல, இவ்வளவுதான் வேலைக்கு போயிட்டு வந்திருக்க வந்துட்டு அதை செய்ய வச்சுக்காக நம்ம திட்டுவோம். ஆனா அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அங்க போனா சந்தைக்கு போறல போய் அங்க உள்ள வேலையில செஞ்சிட்டு இருக்காங்க, மஸ்ஜித் நபவி வேலையில அங்க உள்ள செங்கலை தூக்கிட்டு இருக்காங்க, வீட்டுக்கு வந்தால் எப்படி நடப்பார்கள்? புகாரியில் இடம் பெறுகிறது. ஆயிஷா நாயகம் அவர்கிட்ட கேட்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுல எப்படி நடப்பாங்க? கான யகூனு ஃபி மிஹனத்தி அஹ்லிஹி தானே கிதுமத் அஹ்லிஹி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தினருக்கு தேவையான வேலைகளை எல்லாம் அவர்கள் செய்வாங்க, எவ்வளவு முடியுமோ அவ்வளவு செய்வாங்க. இதா ஹதரத்தி ஸலாத்து ஹரஜ இல ஸலா, தொழுகைக்கு நேரம் தொழுகை நேரம் வந்து விட்டால் உடனே தொழுகைக்கு போயிருவாங்க. வீட்டுல இருக்கின்ற வரையிலையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, இந்த மாதிரி குடும்பத்தினர்களுக்கு என்னென்னவெல்லாம் வேலைகள் செய்ய முடியுமோ அத்தனை வேலைகளையும் அவர்கள் என்ன செஞ்சு கொடுப்பாங்க. அகமதுடைய அறிவிப்புல ரொம்ப தெளிவா இடம்பெறுகிறது, கான யஹீத்து சௌபஹு, தன்னுடைய ஆடையை அவர்கள் என்ன செய்வார்கள், தைத்துக் கொள்வார்கள். செருப்பு கிழிந்து விட்டால் அதையும் தைத்துக் கொள்வார்கள். மற்றும் காண யாமலும் மா யாமலும் ருஜாலு ஃபீ புயூத்திஹிம், வீட்டில ஆண்கள் செய்ய முடிந்த வேலைகளை எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து கொள்வார்கள். அந்த அளவிற்கு வீட்டில போனாலும் என்ன செய்யல, போய் காலுக்கு மேல காலை போட்டு படுத்து தூங்குனது கிடையாது. நம்ம துணி கிழிஞ்சு போயிடுச்சு, அல்லாஹ்வின் தூதர் அவருடைய சட்டை கிழிஞ்சு போனா அவர்களே எடுத்து என்ன செய்வாங்க, தைப்பார்கள். அதே மாதிரி செருப்பு போய் கிழிஞ்சு போச்சா அதையும் அவர்களே செய்வார்கள். அதே மாதிரி வீட்டுக்கு என்னென்ன வேலை ஓட்டடை அடிக்கணுமா, அது என்ன ஒரு ஆண்கள் என்னாலும் என்ன செய்ய முடியும், அவங்களால கூட்ட முடியும்னா கூட்டுற வேலைகளை ஒரு ஆணால செய்ய முடியும். என்னென்ன அவங்கள ஒரு ஆணுக்கு செய்ய முடிந்த என்னென்ன வேலைகள் இருக்குதோ அத்தனை வேலைகளையும் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, செஞ்சிருக்கிறாங்க. ஆனா நம்ம என்ன இந்த செய்தியை போய் யாரும் முன்னாட்டில காட்டிடக்கூடாது, நம்ம ஒழிச்சு வச்சுட்டு இருக்கிறோம். இதை பார்த்துட்டு என்ன ரசூலா செஞ்சாங்களே, நீங்க செய்தியில நம்மளும் கேள்வி கேட்டுக்கூடாதுங்கிறக்காண்டி நம்ம இந்த மாதிரி செய்தியெல்லாம் என்ன செஞ்சிருவோம், கொஞ்சம் ஓரமா வச்சுக்கிட்டு நம்ம வேலை செய்யாம இருக்கோம். அல்லாஹ்வின் தூதர் அவருடைய சுறுசுறுப்பு அந்த வயதுலையும் எந்த அளவுக்கு வந்து கூடுதலா இருந்தாங்க, சமுதாய வேலைகளா இருக்கட்டும், இறைவனுடைய வேலையா இருக்கட்டும், அதையும் மூளை வேலையும் செஞ்சுட்டு காலையில தகஜத்துக்கு எந்திரிச்சிருவாங்க. அங்க வேலை, அப்புறம் வீட்டு வேலை, அப்புறம் அதுக்கடுத்து காலையில அதிகாலையில் எழுந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து தஹஜ்ஜத் தொழுகையும் என்ன செய்வாங்க, தொழுவாங்க. நம்ம என்ன செய்வோம், ஃபஜருக்கு தொழுகைக்கு எதுக்குறாங்க, அலாரம் வைப்போம். அலாரம் அடிச்ச கிர்ன்னு அடிச்சா சைத்தான் படான்னு ஒரு அடி அதுல அடிக்கிறது, ஒரே தொலை ஒரே சத்தம், வேலை அப்படி இந்த எவனால லைட்டை போட்டோம்னா நம்ம என்ன செய்வோம், ஃபஜருக்கு யாராவது எழுப்பி விட்டாலும் தஹஜ்ஜத்துக்கு யாராவது லைட்டை போட்டாலும் இவருக்கு வேலையே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்வோம், கடிச்சுக்கிட்டே இருப்போம். ஏன்னா நல்லா காலை பூரா இருந்துட்டு நைட்டு 9 மணி நேரம் தூங்குவோம், ஆனா காலையில எழுப்பினாலும் நமக்கு என்ன செய்ய முடியல. நம்ம அந்த நிறைய மருக்கசுல இங்கேயே சில பெட்டு காலியா இருக்குது, துபாயிலேயே நிறைய பெட்டு காலியா இருக்குது. என்னங்க ஆளியா வரமாட்டேங்கிறாங்க, வந்தா இங்க பதிலுக்கு எழுப்பி விட்டுறாங்களா அதனால வரமாட்டேங்கிறாங்க, டிவி பார்க்க விட மாட்டேங்கிறாங்களா அதனால வர மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம ஆளுக்கு நல்ல விஷயங்கள் செய்வதில் வந்து நம்ம அந்த மாதிரி இடங்களை விட்டு ஓடி போயிடும். எவ்வளவு நமக்கு நிறைய ஓய்வுகள் நமக்கு நிறைய கிடைத்தாலும் அந்த ஓய்வுகளை நல்ல விஷயங்களுக்கு என்ன செய்யல பயன்படுத்த, என்ன செய்யறது வேலைக்கு போறது, வந்த உடனே அழகா ஒரு சினிமா என்ன வருதா, இந்த தமிழ்நாட்டுக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இங்கே தான் ரிலீஸ் ஆகும் படம் பூரா, என்ன புது படம் ஏன் மாப்பிள்ள வந்துருச்சா உடனே ஒரு 5 திருவத்து போடு டக்குனு உட்காந்து 3 மணி நேரம் படம் பார்க்க வேண்டியது, அதோட படுத்துட வேண்டியது. அப்புறம் காலையில எந்திரிச்ச உடனே என்ன செய்ய, வேலைக்கு போக வேண்டியது, திரும்ப இன்னொரு படத்தை பார்க்க வேண்டியது, இப்படியே காலம் பூரா போயிடுது. அதனால மார்க்க சிந்தனைகள் எதுவுமே இல்லாமல் நம்ம மூளையை வந்து சிந்திக்க விடாமல் ஆக்குவதற்கு எதிரிகள் பின்னியவைகள் தான் இவையெல்லாம், இந்த மதுவை சொல்வது, இந்த சினிமாவை சொல்வது, பெண்களை ஏற்பாடு பண்ணுவது, இதையெல்லாம் ஒருத்தன் அவனை அந்த பக்கம் திருப்பிட்டோம்னா அவன் சிந்தனை பூரா அங்கதான் இருக்கு. அவனுக்கு எங்க நேரம் கிடைக்க போது, குரானை படிக்க நேரம் கிடைக்குமா, தொழுகைக்கு நேரம் கிடைக்குமா, இதுலயே காலத்தை ஓட்டிடுவான். ஆனா அல்லாஹ்வின் தூதர் அவர்களையும் நம்ம கொஞ்சம் நினைத்து பார்த்தோம்னா அவ்வளவு வேலைகளையும் செய்துவிட்டு என்ன இதற்காக வேண்டி எவ்வளவு முயற்சிகளை செஞ்சிருக்கிறாங்க. இதுல வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி விஷயத்துல ஆர்வம் காட்டாதவன் மற்ற விஷயத்துல நிறைய ஆர்வம் காட்டான். சின்ன பையன்ல இருந்து பெரிய ஆள் வரலையும், ஒரு சிறுவரை பற்றி ஒரு நகைச்சுவையா சொல்லுவாங்க, ஒரு ஆள் என்ன, ஒரு சிறுவர் வந்து கடையில வேலை வந்து ஒரே சோம்பேறி, ஆனா பயங்கர முட்டாளம். வெளிவந்து விட்டது இஸ்லாம் கோரும் குடும்பவியல், ரமலான் மாதம் தொடர் சொற்பொழிவு, 5 DVDகளாக விலை ₹150 மட்டுமே, கூரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன் நம்பர் 30 அரமனைக்காரன் தெரு மன்னடி சென்னை 1. யாரு நடத்திட்டு இருக்கா முட்டாள் என்று கடைக்காரன் முட்டாள் நினைச்சிக்க, அவன் தன்னை பெரிய அறிவாளி நினைச்சுக்கிட்டு இவன் முட்டா பைய வர்ற வாழ்க்கையெல்லாம் குறை சொல்லிட்டே இருக்கிறது. முட்டா பைய இவன் அப்படியா, இந்த சின்ன பையன் முட்டாளா, நான் தான் உங்களை நிரூபிச்சு காட்டுறேன் பாருங்க. இப்ப பாருங்க, ஒரு கையில 5 ரூபா, ஒரு கையில 2 ரூபா, தம்பி உனக்கு எது வேணும் அப்படின்னு முதலாளி கேக்குறது, அவன் 2 ரூபாய் எடுத்துட்டு போயிருவான், 2 ரூபாய் எடுத்துட்டு போய் சாப்பிட்டு வந்தான் பாத்தீங்களா,
கிறுக்கு போய் பார்த்தா 5 ரூபாய் பெறுதே 2 ரூபாய் பெறுதே கூட அவனுக்கு தெரியல. இவர் சாப்பிட்டுட்டு ஏன் அப்படி நான் செய்யறான்னு சொல்லிட்டு அவன் மிட்டாய் வாங்கி சாப்பிட்டு இருக்காங்க. வெளியில போய் ஏதாவது ஒண்ணு தின்னுட்டு இருக்கான். இவர் போய் ஏன்ப்பா 5 ரூபாய் தானே பெருசு, நீ ஏன் 2 ரூபாய் எடுத்த? ஏன் உங்களுக்கு ஒண்ணு வழங்கலையா? நான் 5 ரூபாய் எடுத்து அண்ணையோட முடிஞ்சு போயிடும். இப்ப 2 ரூபாய் எடுக்கிறனால ஒவ்வொருத்தையும் சொல்லி சொல்லி அண்ணனுக்கு 2 ரூபாய் தந்துட்டு இருக்கலாம் அப்படிங்களா. இவ்வளோ அவ்வளவு மிட்டாய் நினைச்சிட்டு கடைக்காரன் 2 ரூபாய் எப்ப வந்தாலும் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். நான் 5 ரூபாய் எடுத்து எனக்கு மொத்தமா போயிருவேன் வீட்டு ஒரு வேலையும் செய்ய மாட்டா. இந்த மாதிரி சிந்திக்கிற அறிவுல வந்து அவைகளுக்கு தான் இருக்கு. அப்ப நல்ல இதுல வந்து இந்த மாதிரி நல்ல வேலைகளை செய்வதற்கு இந்த மாதிரி என்ன செய்வதில் பாக்குறதுல வேலை செய்யாம இருந்துகிட்டே இருக்கிறது. ஆனா அடுத்த இருந்து பணத்தை உருவுறது, அடுத்த இருந்து பணத்தை சாப்பிடுவது, எல்லாத்திலையும் இந்த விருந்துலன்னு சொல்லுவாங்க. மத்தவங்க இந்த சோம விருந்துன்னு சொன்னா கட்ட அழகா பாத்தீங்கன்னு சொன்னா அழகான சட்டை பளபளன்னு போட்டு கண்ணாடி போட்டு ஜிகு ஜிகின்னு போய் என்ன சாப்பாடுனா ஜம்முனு போய் நம்ம எல்லாரும் போய் உட்காந்துருவாங்க. பார்த்தா ஒரு தடவை விருந்து வச்சிருக்கோம், கூட்டம் பெரும் கூட்டம் தாங்க முடியாது. இவ்வளவு கூட்டம் வந்துருச்சு என்னையா செய்யறது, வந்தவங்களை வெளியே வரட்ட முடியாத அப்படின்னா ஒரு ஆள் இருந்திருக்காரு, கவலைப்படாதீங்க. இந்த கூட்டம் வந்து அவங்க சொன்னது கொஞ்சம் பேர் தான், ஆனா நிறைய பேர் எப்படி விரட்டுறது அப்படின்னு சொன்னோன்னு அவன் சொல்ல கவலைப்படாதே. அதுக்கு ஒரு ஐடியா இருக்கு. என்ன ஐடியா? நீங்க அமைதியா இருங்க. யாரு வந்து மாப்பிள வீட்டு சார்பா வந்திருக்கீங்க எந்திரிங்க அப்படின்னு குடும்பம் நிறைய பேர் தான் மாப்பிள வீட்டு சார்பா எந்திரிச்சிருக்கான். அப்புறம் அதுக்கடுத்து பெண் வீட்டு சார்பா எந்திரிச்சு நல்லுங்க எல்லாம் இருந்திருக்கிறான். ஒரு 4-5 பேர் மட்டும் கீழே உட்கார்ந்துருக்கான். அப்ப அவர் கூப்பிட்டு சொல்றாரு, இது வந்து கல்யாண விருந்து இல்ல, அந்த பிள்ளைகளுடைய பர்த்டேக்காண்டி நாங்க கூப்பிட்டு இருக்கிறோம், நீ எல்லாரும் நீங்க வீட்டுக்கு போங்க அப்படின்ட்டு. வந்தவன் வந்து என்ன விருந்துன்னு தெரியாமலே கல்யாண விருந்து ஒரு பெண் கூட்டம் வந்து உட்காந்து வந்திருக்கலாம். பாதி பேர் இந்த மாதிரி சாப்பாட்டுக்குன்னு போய் பாதி பேரும் என்ன எதுக்கு சாப்பிட கூப்பிட்டா என்ன தெரியாமலேயே வந்து இப்படி சுத்தி கொண்டு சாப்பாடு இது போறது வந்து தெரிஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய நிறைய பேர்கள் இருக்கிறாங்க. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு இவர்களுக்கு வலியுறுத்தி இருக்காங்கன்னு இன்னொரு செய்தியை பாருங்க. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் மக்கள்கிட்ட வந்து உடன்படிக்கை எடுக்கிறாங்க. எப்படி எல்லா உடன்படிக்கை எடுக்கிறாங்கன்னு அதுல முக்கியமான ஒண்ணு என்னன்னு சொன்னா, ரசூலுல்லாஹ் தஸாலூன மக்களிடத்திலே என்ன செய்யக்கூடாது, யாரிடத்திலையும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, கையேந்த கூடாது. இப்படின்னு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் நபி தோழர்கள்ட்ட வாக்குறுதி வாங்குறாங்க. எல்லாரும் வாங்கியவர்கள் எந்த அளவுக்கு அதை பேணி ரொம்ப சுறுசுறுப்பாக அவர்கள் இருந்திருக்காங்கிறதுக்கு அதே செய்தியில் இடம்பெறுகிறது. அவுஃப் இப்னு மாலிக் அஸ்ஜாயி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன சஹீஹ் முஸ்லிமில் இடம்பெறுகிறது. லக்கத் ராயித்து பால உலாயிக்க நஃபரி, சில மக்களை நான் பார்த்திருக்கிறேன், எஸ்குத்து சவுத் அகதிகம், அவர்களுடைய சாட்டை ஒட்டகத்திலே குதிரையிலிருந்து என்ன செய்யும், கீழே விழுந்து விடும். ஆனா அமாயசுல அகதன் இனாவிலுகு ஐயாகும், அது என்ன செய்ய மாட்டாரா, அவர்கள் அடுத்தவர்களிட போய் என்ன செய்ய மாட்டார்கள், எடுத்து தாங்கன்னு கேட்க மாட்டாங்க, கீழே இறங்கி எடுத்து தான் போவாங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, யார்ட்டையும் கையேந்தாத, ஓ வேலை நீ வந்து நீ கரெக்டா ஓ சொந்த இதுல இருக்க வேண்டும் என்று பெரிய ஆழமான பொருள் உள்ள சொன்னதை, ஒரு சாட்டை கீழே விழுந்தாலும் அந்த ஒட்டகத்துல அவ்வளவு பேர்ல ஏறி சாமான்களை ஏற்றி வச்சதுக்கு பிறகு எவ்வளவு கஷ்டப்படுன்னு பாக்கல, கீழே இறங்கி எடுத்து தான் என்ன செய்வா போவாங்க. இந்த அளவுக்கு அவர்கள் தன்னுடைய வேலைகளை தானே செய்யக்கூடியவர்களாக நபி தோழர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கி இருக்கிறாங்க. ஆனா நம்ம என்ன செய்வோம், இங்கிருந்து ஒரு பேனாவை எடுக்கிறது கூட இந்த அதை எடுத்துதா, அல்லது அங்கிருந்து ஒரு ஃபேனை போடணும்னாலும் அதை நீ போடு, கொஞ்சம் கதவை நீ அடைச்சிரு அப்படின்னு நம்ம சொல்றோம். நம்ம போய் அப்படி செஞ்சு கொண்டே பழகணும்னா நமக்கு நல்லா சுறுசுறுப்பாகும். எந்த வேலைகளையும் நமக்குள்ள வேலை நம்ம தான் என்ன செய்யணும், செய்யணும், அடுத்தவர்களுக்கு நம்ம உதவணும், அது வேற. நாம் வேலையை அடுத்தவர்களை செய்ய என்ன செய்யக்கூடாது, ஒரு காலத்திலும் விடக்கூடாது. நம்ம வேலை நம்மளே செய்வோம் என்று நீங்கள் அந்த வேலைகளை தொடர்ந்து நீங்கள் செய்து கொண்டு வருவீர்களானால் உங்கள்கிட்ட என்ன செய்யும், சுறுசுறுப்பாக எல்லாரும் வரும். ஆனா இப்போ விஞ்ஞான இதுல வந்து என்ன செய்கிறார்கள், எல்லாத்தையும் சோம்பேறியாக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் என்ன வந்து விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் எல்லாம் இந்த சோம்பேறிகளுக்கு தான் நிறைய உதவி இருக்கு. இந்த ஃபாஸ்ட் ஃபுட்னு சொல்றா பாருங்க, இந்த ஃபாஸ்ட் ஃபுட் இருந்ததே விரைவாக சமைப்பது, கொஞ்ச நேரம் சமைக்கிறதுக்கு இவனால பொறுக்க முடியாது. இந்த மாதிரி பொருள்கள் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய கெடுதிகள், உங்களுடைய சிறுநீரகம் பாதிக்கப்படுங்களா, இதயம் பாதிக்கப்படுங்களா, நிறைய விதமான நோய்கள் இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டின் மூலமாக, இந்த கெமிக்கல்களால் தயாரிக்கப்படக்கூடிய உணவுகளின் மூலமாக தயாரிக்க சொல்லப்படுகிறனாலும் நம்ம என்ன செய்யணும், லேசா கிடைக்கணும், ரொம்ப சுவையா நம்ம இருக்கணும் அப்படிங்கறதுக்காக வேண்டி நம்ம என்ன செய்யணும், விரைவாக போய் சாப்பிட்டு வந்து நம்முடைய உடலை நம்ம கெடுத்துக் கொள்கிறோம். இந்த உதாரணத்துக்கு சொல்லுவாங்க, இந்த நடிகர் பிரபு தேவா அவருடைய மகன் விசாரணை, ஒரு 13 வயது மகன் இறந்து போனானா, எப்படின்னா புற்றுநோயால் இறந்து போயிருக்கிறான். என்ன காரணம், ஆய்வு செய்யும் போது டாக்டர் என்ன சொன்னா, தொடர்ந்து ஃபாஸ்ட் ஃபுட் அவன் சாப்பிட்டனாலதான் இந்த மாதிரி நிலை வந்திருக்கு அப்படின்னு பத்திரிகையில போட்டிருக்கான். ஏன் கொஞ்ச நேரம் சமைப்பதற்கு நம்ம பொறுக்க முடியாமல்
விரைவாகவும் சுவையாகவும் வந்து கெமிக்கல் உள்ளவர்களெல்லாம் பொருட்களை நம்ம சாப்பிட்டு ரொம்ப வேகமாக கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி செய்வதன் காரணத்தினால் நமக்கு நிறைய நோய்களை என்ன செய்வதுங்கிறது இந்த மாதிரி கிடைக்கிறது. ஆனால் அல்லாஹ்வின் தூதர் அவர்களுடைய காலத்தில் எதில் பொறுக்கணுமோ அதில் பொறுமையா இருக்கணும், எதில் நம்முடைய வேலைகளை நாம் செய்ய வேண்டுமோ அந்த மாதிரி வேலைகளை நாம் செய்ய வேண்டும் என்பதில் கவனமா இருந்திருக்கிறான். அவனுடைய நபி தோழியர்கள் அது பெண்களை பாருங்க எவ்வளவு சிரமப்பட்டு இருக்கிறாங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்கிறதுக்கு சஹீஹ் புகாரி 3151 செய்தி. அஸ்மா பின் அபி பக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இவர்களை பற்றி உங்களுக்கு தெரியும், சிறந்த ஒரு நபி தோழி, மிகவும் சிறப்புக்குரியவர்களாக அவர்கள் போட்டப்பட்டவர்கள். ஆனா அவர்களுடைய வாழ்நாள் ரொம்ப கஷ்டத்தையும் என்ன செஞ்சிருக்காங்க, அதுல ஜுபைர் ரலியல்லாஹு அவர்கள் தான் அவங்களுடைய கணவர். இந்த ஜுபைர் ரலியல்லாஹு அவர்கள் கணவராக இருந்த காலகட்டத்தில் அவர்கிட்ட சொத்தாக இருந்தது ஒரு நிலம், ஒரு குதிரை, ஒரு ஒட்டகம், இந்த மூணும் வச்சிருந்தாங்க. இதை வச்சுதான் அவங்க காலத்தை ஓட்டி இருந்தாங்க. இந்த குதிரையை வந்து பராமரிக்கிற வேலை, ஒட்டகத்தை பராமரிக்கிற வேலை யாருக்கு இருந்தா அஸ்மா ரலியல்லாஹு அவர்களுக்கு தான் இருந்துச்சு. அதை வந்து அவங்க பெண்களாக இருந்து என்ன செய்யல, அவர்கள் வந்து கஷ்டப்பட்டு என்னத்த வேலை சோறையா ஆகிட்டு இந்த வேலையும் செய்யணுமேனு சொல்லாம அந்த ஒட்டகத்துக்கு வந்து தண்ணீர் நீர் பாய்ச்சுவது, அதுக்கு உணவை கொடுப்பது, குதிரையை பராமரிப்பது, இந்த வேலைகளை செய்ததோடு இதுக்கு உணவாக இருந்த ஒரு தோட்டம் இருந்துச்சு, ஒரு பேரித்தம்பளம் தோட்டம். அது எவ்வளவு தூரம் சுமார் 2 மைல் தூரத்துல அந்த இது இருந்திருக்கு. அங்க போய் அந்த பேரித்தம்பள கொட்டையெல்லாம் தலையில தூக்கி வைத்துக் கொண்டு வந்து அதை அரைத்து அதை இந்த ஒட்டகத்துக்கு கொடுப்பார்களாம். எத்தனை மைல், 1 மைல், 2 மைல் கிடையாது, ஏறத்தாழ 2 மைல் தொலைவில், சின்ன பக்கத்து தூரம் கூட கிடையாது, நடந்து போற தூரமாக இருக்கக்கூடிய பகுதியில போய் எல்லாத்தையும் சுமந்து வந்து அரைத்து தன்னுடைய அந்த இருக்கக்கூடிய அந்த வாகனங்களுக்கு, அந்த ஒட்டகத்திற்கு, குதிரைக்கு அவர்கள் உணவா கொடுத்திருக்கிறாங்க. நம்ம அப்படி செய்வோமான்னு பாருங்க. அதனால அவர்களுக்கு வந்து என்ன செய்யல, நோய் அஸ்மாவை பற்றி நீங்கள் வரலாறுல எடுத்து பாத்தீங்கன்னா 100 வயது வாழ்ந்தவங்க, அவங்க 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 100 வயது வாழ்ந்தவர்கள், ஒரு பல்லு கூட அவங்களுக்கு உழவு இல்லைன்னு சொல்லப்படும், ஒரு பல்லு கூட இல்லை, ஆனா கண் பார்வை மட்டும்தான் போனச்சு, மற்ற எல்லாத்திலையும் திடகாத்திரமாக கடைசி வரையிலையும் வாழ்ந்திருக்கிறாங்க. ஹஜ்ஜாஜி என்பவனை எதிர்த்து வீரத்தோடு அந்த கண் தெரியாத காலகட்டத்தில் எதிர்த்து போராடியவர்கள் இந்த அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹு. சஹீஹ் முஸ்லிமில் இடம்பெறுகிறது. அவருடைய மகன் அப்துல்லா பின் ஜுபைர், ஜுபைருடைய மகன் அப்துல்லா இருக்காரு, அவர் வந்து ஆட்சிக்கு இது பண்ணி மதினாவில் தன்னுடைய ஆட்சியை ஆட்ட உடனே ஹஜ்ஜாஜி என்ன செஞ்சா அவனுக்கு எதிராக, அவர்களுக்கு எதிராக போராடி அப்துல்லா பின் ஜுபைர் அவர்களை வந்து சிலுவையில் அரைஞ்சி அவரை கொண்டு போய் எங்க கொண்டு போய் போட்டான்னு சொன்னா யூதர்கள் வந்து அடக்கம் செய்யக்கூடிய இடத்துல போட்டான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வந்து அவர் இந்த ஆள் யாருன்னு சொன்னோம்னா இந்த அஸ்மாவுடைய மகனா ஹிஜ்ரத் செய்கின்ற பொழுது வயிற்றுல சுமந்து கொண்டு போனவர் தான் இவர். அவர் முத முதலாவதாக மதினாவில் பிறந்த குழந்தையும் இவர் தான். முதலாவதாக வாயில எச்சி போனது என்ன தெரியுமா, ரசூலுல்லாஹுடைய எச்சி தான். அவங்க தான் பேரித்த மலத்தை மென்று அவருடைய வாயில் வைத்து அப்துல்லான்னு பெயரிட்டார்கள். இது புகாரியில என்ன செய்வது, பதிவு செய்யப்பட்டு ரசூல்லாவோடு ரொம்ப நெருக்கமாக இருந்து ரசூல்லாவே பெயர் சூட்டப்பட்டு ரசூல்லாவுடைய எச்சி கூட உள்ள போனச்சு. ஆனா அல்லாவுடைய விதி என்ன நடக்கும், அதான் நம்ம நினைச்சுக்கிட்டு கையப்பட்டுச்சுன்னா அது 1000 ரசூலுல்லாவே முழுக்க முழுக்க இருந்தா அவருடைய நிலைமை என்னாச்சுன்னா கடைசியில சிலுவையில் அறையப்பட்டு அங்க கொண்டு போய் தூக்கி போட்டான். போட்ட உடனேயே அஸ்மாவுக்கு ஒரு இது சொல்ல ஆள் அனுப்பிடுறான், பாத்தியா அல்லாவினுடைய எதிரி இந்த அதிகாரத்துக்கு போட்டிட்டவன என்ன செஞ்சா பாத்தியா, உடனே வா அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்றான். அவங்க வர முடியாது போ அப்படின்னு சொல்லிருந்தாங்க. எத்தனை வயசுல, 100 வயசு, கண் தெரியாதவர்களா இருக்கிறாங்க, முடியாதா போ அப்படின்னு சொல்றாங்க. அவன் திருப்பி சொல்றான், நீ வரலன்னா அவன் குண்டையை பிடிச்சி இழுத்துட்டு வரவன ஆள் அனுப்புவாங்கிறான் ஹஜ்ஜாஜ். அப்படியா, தைரியம் இருந்தால் குண்டையை பிடிச்சி இழுத்துட்டு வரவன ஆள் அனுப்பிட பாப்போம்னு சொல்லி திரும்ப சொல்லி விடுறாங்க. இப்ப உடனே அவன் போய் பார்த்தா அங்க போய் சொன்னவன், ஆகா இந்த பொம்பளை ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாங்க போல இருக்கு. அவனா நேரா வந்து பாத்தியா என்ன நான் செஞ்சேன்னு பாத்தியா நடந்தது பாத்தியா பிள்ளைக்கு அழகா சொன்னாருக்கலாம். பார்த்த ஒரு அழகான அந்த வயசுல கூட மூளை கொஞ்சம் கூட பெரிதாவல, நமக்கு 40 வயசு ஆச்சுன்னா மறதி ரொம்ப அளவுக்கு போயிடும். அழகா சொல்லுகிறார்கள், சரிதான், நீ வந்து என்னுடைய மகனினுடைய உலக வாழ்க்கையை நாசம் பண்ணி உன்னுடைய ஆகிரத்து வாழ்க்கையை நீ நாசம் பண்ணிட்ட. என் மகனுக்கு உலக வாழ்க்கை நாசம் பண்ண சரிதான், ஆனா உன்னுடைய ஆகிரத்து வாழ்க்கையை நீ நாசம் பண்ணிட்டடா. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னாங்க, ஒரு பொய்யன் வருவான், இந்த உலகத்தை அழிக்கிற ஒரு மோசமான ஒருத்தன் வருவான் சொன்னாங்க, அவன் வந்து நீ தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த தைரியம் அங்க சொன்னாங்க, அவன் ஒன்றும் பதில் சொல்லாமல் போயிட்டான். சஹீஹ் முஸ்லிமில் விரிவாகின்ற செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு. எத்தனை வயசு வரையிலும் பாத்துருங்க, 100 வயசு வரையில இருந்து தைரியமாக மூளை குளமா அவ்வளவு வேலை உழைப்பு,
யார் வந்து சிறு வயதுல வந்து நல்ல உழைப்பாக சுறுசுறுப்பாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு வந்து என்ன செய்ய உடல்நிலை வந்து பெரிய அளவில் பாதிக்கவே செய்யாது. நல்ல உடல் ஆரோக்கியமாக அவர்கள் இருக்கும் என்பதற்கு அஸ்மார் அலி அல்லா அவர்கள் ஒரு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு. ஆனா வீட்டு வேலைகள் செய்யாம நம்முடைய நம்மளே கெடுக்கிற வேலைக்காரியை வைக்கிறது, நிறைய மிஷின்களை வாங்கி போடுவது, ஒரு வேலையும் செய்யாம என்னாச்சு சுகர்னு சொல்லிட்டு காலையில பூரா வாக்கிங் பொம்பளை பூரா வாக்கிங் நட நடன்னு சொல்லிட்டு இங்கேயே அங்கேயே நடந்துகிட்டே இருக்கிறான். உடல் பூரா இவ்வளவு அளவுக்கு ஊதி போய் ஏன் வேலை செய்யற அந்த காலங்களுக்கு அப்படி இருந்துச்சா? நல்ல வீட்டு வேலைகள் பூரா செஞ்சாங்க, ஒரு வேலை கூட செய்யாம அப்படியே உட்கார்ந்துட்டு உலகத்தில் உள்ள நோய் பூரா அங்க போய் உட்கார்ந்துரும். அந்த மாதிரி நம்ம என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. உழைப்பாளர்களாக சுறுசுறுப்பு உள்ளவர்களாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சோம்பேறித்தனம் வந்து உடலுக்கு உள்ளுக்குள்ள போஞ்சுன்னு சொன்னா அவருக்கு நல்ல காரியங்கள் எல்லாத்தையும் நம்ம என்ன செஞ்சிருவோம், இழந்து விடுவோம். அதனால நாம் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சுறுசுறுப்பாக இருந்தாங்களோ, நபித்தோழியர்கள் எப்படி சுறுசுறுப்பாக அவர்கள் இருந்திருக்கிறாங்களோ, அதே போன்று நம்முடைய வாழ்க்கையிலையும் சுறுசுறுப்பை நம்ம என்ன செய்யணும், பேரணும். யாராவது நம்ம சுறுசுறுப்பு அளவுக்கு உசுப்பி விட்டாங்கன்னா வாங்க ஒரு பித்ராவசனுக்கு போவோம், இப்பதான் சாஞ்சி இருக்கிறேன், சரி பரவாயில்ல எந்திரின்னு போயிடணும். அப்படி நம்ம சொல்லுமா இல்ல, இப்பதான் சாஞ்சி எந்திரிக்கும், இப்பதான் வேலை செஞ்சிட்டு போன எவ்வளவு நீங்கள் போய் போயிட்டு வந்தீங்க, உடலுக்கு நல்ல வேலை செய்ய செய்ய உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் தான். இன்னும் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கூடுதலாக நம்ம என்ன செய்வோம், வாழ்வதற்கு வாய்ப்பு இருக்கு, நோய் எதிர்ப்பு சக்தி கூடுதலாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கு, ரத்தம் நல்ல ஓட்டம் ஓடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் என்ன செய்கிறார்கள், அவ்வளவு வேலை செய்தவர்களே என்ன கேட்கிறாங்க, யா அல்லாஹ் அல்லாஹும் இன்னி அவுது பிக்க மினல் அஜிசி வல் கசலி, யா அல்லாஹ் இயலாமையை விட்டும் அதே போன்று எனக்கு வரக்கூடிய சோம்பேறித்தனத்தை விட்டு உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடும், அவ்வளவு சுறுசுறுப்பா இருந்தாலும் வந்துட கூடாது, கொஞ்சம் கூட என்கிட்ட ஒட்டிடக்கூடாதுன்னு சொன்ன மாதிரி நாமும் அல்லாஹ்விடத்தில் என்ன செய்ய வேண்டும், இந்த சோம்பேறித்தனத்தில் இருந்து பாதுகாப்பு தேடி சுறுசுறுப்புள்ளவர்களாக நாம் வாழ்வதற்கு எல்லாம் அல்லாஹ் தஆலா அருள் புரிவானாக. வாஆக்ர தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்